Algebra Tuition Academy. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Max Algebra Chapter 3 Exercise 3.4 ல Question Number 1 ல 3rd and 4th point பார்க்க போறோம். நாங்க 1st and 2nd point போன வீடியோல அப்லோட் பண்ணிருந்தோம். இது மாதிரி வீடியோ நாங்க ডেইলি அப்லோட் செய்ய போறோம். அதனால Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு டே டு டே அப்டேட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x. இது எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 9x square இங்கே 81x இருக்குது. அப்போ இதுலேருந்து 9x வெளியில் எடுத்துக்கலாம். 9x எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் 9 டிவைட் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு 9x வெளியில் எடுக்கிறோம். 9x அப்போ 9x ஸ்கொயரில் இப்போ 9x எடுத்தோம்னா இந்த இடத்துல என்னாகும், ஒரு x வந்துருச்சு, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு x மட்டும்தான் அங்கே இருக்கும். 9x ஸ்கொயர், அதில் 9x மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ x ஸ்கொயர் இருக்கிறதுல ஒரு ஸ்கொயர் எடுத்து ஒரு x எடுத்துட்டோம். அதனால் ஒரு x மட்டும்தான் இருக்கும், அந்த x மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் 81x டிவைடட் பை 9x, ஆக்சுவல் 81x டிவைடட் பை 9x என்ன வரும், இதுக்கும் இதுக்கும் அடித்தோம் அப்படின்னா 9 வரும் ஆன்சர். ஓகேவா, x ப்ளஸ் 9 அதை தான் போட்டிருக்கோம் அந்த இடத்துல டிவைடட் பை. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபேக்டருக்கு ஈஸியாக இதை மாற்றி அமைச்சு எழுதுவோம். இப்போ எக்ஸ் கியூப் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x இருக்குது. இப்போ இதில் எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே மூணு எக்ஸ் கியூப் இருக்கிறதுல ஒரு எக்ஸ் வந்துருச்சு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேருந்து ஒரு எக்ஸை ஏற்கனவே எடுத்துட்டோம். அப்போ இதில் என்னாகும், எக்ஸ் ஆகிடும் இந்த இடத்துல 8x, எக்ஸ் ஸ்கொயர் 8x. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் வெளியில் வந்தாச்சு, அப்போ மைனஸ் 9. எக்ஸ் கியூப் இருக்குது, நம்ம காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம். அதனால் இதில் மூணு எக்ஸ் கியூப் இருக்கிறது, ஒரு எக்ஸ் போன பிறகு எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. ப்ளஸ் 8x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் போன பிறகு 8x ஆகிடுது. இப்போ இங்கே மைனஸ் 9x இருக்கிறப்ப இங்கே எக்ஸ் ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சதுனால மைனஸ் 9 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 9x எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் அடிக்கலாம். அப்போ 9x ப்ளஸ் 9 இங்கே வந்துருச்சு, டிவைடட் பை இங்கே எக்ஸ் அடித்தாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. ஓகே, இப்போ இதை ஃபேக்டர் பண்ணுவோம். இது 1 இன்ட்டு மைனஸ் 9. ஓகேவா, இதில் ரெண்டு நம்பரால் பெருக்கினா இந்த ஆன்சர் வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரணும். அது மாதிரி பண்ணலாம். அப்போ 9 × 1 9 × 1 = 9. அப்போ இதில் மைனஸ் 9 வரணும். ஓகேவா, ஆனால் இங்கே ரெண்டையும் கூட்டுறப்ப ப்ளஸ் 8 வரணும். அப்போ பெரிய நம்பர் எது இருக்கோ அதுக்கு கூட்டல் ப்ளஸ் போட்டுக்கலாம், 9. இப்போ இதில் மைனஸ் 1. ஓகே, இப்போ இது மல்டிபிகேஷன் பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, 9 × 1 = 9, இது ஓகே ஆகிடுச்சு. ப்ளஸ் 9 மைனஸ் 1 ஆட் பண்ணுறப்ப என்னாவது, ப்ளஸ் 8x ப்ளஸ் 8 வந்துடுது. ஓகேவா, அப்போ இதை மாற்றி எழுதலாம். 9x ப்ளஸ் 9 டிவைடட் பை இப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இதை நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சி இது மாதிரி எழுதிடுறோம். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை இது மாதிரி மாற்றி எழுதுறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இந்த எக்ஸ் மைனஸ் 9 அடிபட்டு போயிடும். இந்த எக்ஸ் மைனஸ் 9 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 9 இருக்குது, ரெண்டும் அடிபட்டு போயிடும். மேலே 9 இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இதுதான் ஆன்சர். இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைட் பை 2pq மைனஸ் 24p ஸ்கொயர் மைனஸ் 64p. ஓகே, இப்போ இதில்
இது நம்ம வந்து ஃபேக்டர் பண்றதுக்கு அதே மாதிரி டைப்லயே இருக்கு ஸ்கொயர் இருக்கு பி இருக்கு அடுத்து 40 ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சு கரெக்டா இருக்கு இப்போ இதுல அது மாதிரி இல்ல 2p³ - 24p² + 64p அப்படினு இருக்கு சோ இப்போ இதே மாதிரி இதல கொண்டு வரணும் ஸ்கொயர் அடுத்து ஸ்கொயர் அடுத்து சிங்கிளா p மட்டும் அடுத்து கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இப்போ அதை மாத்தி எழுதிடலாம் இப்போ மேல இருக்குறத p²-3p-40 இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே தான் எழுதி இருக்கதுல இப்போ இதல 2p-ஐ வெளியில எடுத்துருவோம் ऐसा इतमेंदा 2p कामन एड़कल 2p एटो अब और पी एड़ता अी क्यूबंग पी स्कोयर मारी पी स्कोयर आंटर इं अू पी क्यूब ओके अड़ा माइनस अब एटको ओके डिवाइड பண்ணோம்னா 12 ओके 12 வந்துரும் இப்போ அடுத்து இங்க ஒரு p வந்துருச்சு ஏற்கனவே இங்க p ஸ்கொயர் இருக்கு அப்ப 2 ல 1 வந்துருச்சு ஒரு p மட்டும் இங்க போட்டுங்க ப்ளஸ் ஓகே அடுத்து இத ரெண்டால டிவைட் பண்ணோம்னா 32 ஏற்கனவே p ஏ நம்ம வெளியில எடுத்துட்டோம் அதனால 32 போட்டா போதும் ஓகே இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம் இங்க 1 இருக்குது 1p ஸ்கொயர் தான் இது 1 × 40 ஓகே 1 × 40 - 40 இது ஓகேவா இதல மைனஸ் இருக்குதுனால 1 × -40 ஆ போட்டுக்குறோம் 1 × -40 - 40 இது கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி இதல ரெண்டு நம்பரால மல்டிபிள் பண்ணா இது கிடைக்கும் அதே சமயம் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இந்த 3 கிடைக்கும் நமக்கு அது மாதிரி நம்ம இத பண்ணனும்8 × 5 = 40 நமக்கு அது தெரியும் இப்போ 8 × 5 = இங்க மைனஸ் இருக்கு இது பிளஸ் வச்சு பண்ணோம்னா +40 வந்துரும் அது நமக்கு வர கூடாது -40 வரணும் அதே சமயம் இத ரெண்டையும் ஆட் பண்றப்ப நமக்கு -3 வரணும் இத ரெண்டையும் ஆட் பண்றப்ப -3 எப்படி வரும் பெரிய நம்பர் மைனஸ்ல இருந்தாதான் அது வரும் -8 ஓகே அப்ப இது +5 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 8 × 5 = 40 ओके मुड़ी इतना इत मैनस्ी को -8 + 5 अभी -3 एट 5 -3 वह नमक ओके इतना एलव पी -8 इंटू पी +5 ओके मुड़ी ओके मल्टिपल प्लस 32 माइनस 12 क 8 × 4 = 32 ओके प्लस वो +32 वो इ्लस प्लस 8 × 4 = 32 प्लस इंट प्लस प्लस 8 × 4 = 32 ओके बट आना आड पड़ा इना +4 + 12 वो आना नमक -12 वरण ओकेवा अना पड़नों माइनस 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 इंट माइनस प्लस 8 × 4 = 32 முடிஞ்சிச்சு அதே மாதிரி -8 + -4 இத ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -12 இதுவும் வந்துருச்சு ஓகே இப்போ அதே மாதிரி எடுத்து எழுதலாம் 2p p − 8 × p − 4 ஓகே இந்த p − 8 க்கும் இந்த p − 8 க்கும் அடிச்சிரலாம் अब p + 5 / 2p अब इंटू p − 4 इधर आंसर ओके फ्रेंड्स इन द सम ला वन मोर रिव्यू पोला
ओके फ्रेंड्स இந்த வீடியோல சாப்டர் 3 எக்சர்சைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 3 அண்ட் 4த்துக்கு ஆன்சர் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்